நான் அடக்காயிட்டேன்னா இது மேலே எதுவும் போடக்கூடாது. மனிதனுக்கு எது முக்கியம்னா செவி உணவு. வெளியில் செத்ததுன்னு உயிர் போச்சு, எதனா ஊற்றி பாருங்க போதா? போகாது. அருமணம் இருக்கும் உடல்ல, சொடக்கு வருதும், கை அசையும். அப்ப இறப்ப அவங்களுக்கு முன்னாடி தெரியும். அவங்களுக்கு தெரியும், இறக்க போறவங்களுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அடக்கம் போறாங்க. இப்போ நான் வந்து ஈசன் அடைஞ்ச ஆள், ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு கை இருக்கு, இது இல்லாட்டி இருக்க முடியாது. எல்லா விசேஷம் நல்லா பலகாரம் எல்லாம் பண்ணிக்க, அதுல ஒண்ணு போடாம இருந்தா உப்பா சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற நெய்வழிச்சாலை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லா மதங்களும் சொல்லித்தர மாதிரி நம்ம வந்து முக்தி அடைகிறது தான் நமக்கான வழி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதை வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு ஊர். இங்கே வந்து ஆண்கள் எல்லோரும் வந்து டர்பன் கட்டியிருக்காங்க, பெண்கள் எல்லோரும் வந்து இப்படி முக்காடு போட்டிருக்காங்க. ஸோ நானும் போட்டிருக்கேன். இங்கே வந்து கரண்ட் கிடையாது, யாரும் கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இல்லாமல், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், நிற்க அப்படின்றது வந்து வேறு மாதிரி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வீடுகள் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி அமைப்பில் கூரை வீடுகளாக தான் இருக்குது. சரி, கோவில் அவங்க வழிபடுற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கோபுரத்தோடு அப்படின்னு நினச்சேன். அவங்க வழிபடுற இடமுமே இதே மாதிரி தான் இருக்குது, கூரை கட்டடமாக தான் இருக்குது. இங்கே ஜாதி மத வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இதுக்குள்ளே வந்திருக்காங்க. நம்ம உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும், இப்போ கரண்ட் கிடையாது, சோலார் தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உயிருக்கு ஆபத்துகள் விளைவிக்கக்கூடிய எதையும் இங்கே வந்து பயன்படுத்துறது இல்லை. மற்றவங்க இறந்து போகிறதுக்கும் இங்கே இறந்து போகிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம பொதுவாக இறந்து போனால் அந்த பணம் வந்து நாற்றம் எடுக்கும்னு சொல்லுவோம். இங்கே வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்கிறது இல்லை. நம்ம வந்து ஜீவ சமாதி அடைகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து இவங்க வந்து சமாதி அடைய வைக்கிறாங்க. இது எல்லாத்தை பற்றியும் நம்ம வந்து இன்னைக்கு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரும்புலேருந்து யானை வரைக்கும் அஞ்சு அறிவு, மனிதனுக்கு தான் ஆறு அறிவு இல்லை. அதுக்கு வந்து தண்டனை கிடையாது. மிருகத்துக்கெல்லாம் அஞ்சு அறிவுக்கு தண்டனை கிடையாது, ஆறு அறிவு படித்த மனிதனுக்கு தான் தண்டனை உண்டு. நம்ம உடல் மனிதன் பூரா வந்து வைரம்தான், அதை நான் அந்த வைரம் எடுக்கிறதுக்கு தான் நான் படித்தேன் அப்படின்ற. இந்த உலகத்தில் எத்தனையுமா தான் இருந்தாலும் சரி, மறையிலையும் வந்து எம்மை தான் பிடிப்பான். மெய்வேஷாலி தவிர எம்மை கடை மாட்டிங்கன்னா தான் தீட்டு. தெய்வத்துக்கிட்ட போ இருந்தோம்னா தீட்டு கிடையாது. ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு, அந்த விந்து வந்து வெளியாகாது. தெய்வத்துக்கிட்ட இருக்கும் எம்மகிட்ட வந்து அந்த விந்து பீங்கிடுவான், அதை சாகுடைய அதை தீட்டு. வெளியில் செத்தா குளிக்கணும், சுடுகாடு போனால் குளிக்கணும், குளிக்காம வீட்டுக்குள்ளே போக மாட்டோம் இல்லையா, அது தீட்டு. இங்கே வந்து குளிக்கிற வேலை இல்லை, சாட்சிக்கு ஆள் இருக்குது. இங்கே அடக்கா, இப்போ நான் அடக்காயிட்டேன்னா இது மேலே எதுவும் போடக்கூடாது. இந்த பூ கடைகள்லாம் போகணும், மாலை எல்லாத்துக்கு போய் செத்த விட்டு போனால் மாலை போடணும், வேட்டு போடுறது, பூவெல்லாம் வெளியே போடுறது, வெடி போடுறது, திருமணம் போனால் வெடி, கல்யாணம் செத்தா வெடி, இந்த ரெந்த வெடியும் கிடையாது. பரிசுத்தமானா அந்த விந்து வெளியாகாது. இந்த கையை இப்படி தூக்க இப்படி இருக்கும், இந்த கையை இப்படி தூக்கி நம்ம தூக்கி வைக்கலாம். சுவாசம் இருக்காது, பார்வை இருக்காது, அவ்வளோதான். இது கேட்கும் மனிதனுக்கு எது முக்கியம்னா செவி உணவு. அப்போ செவி உணர்வு வந்து இருக்குமா இங்கே இருக்கிறவங்களுக்கு? செவி உணவு தான் ஃபஸ்ட்டு மனிதனுக்கு, அப்புறமா தான் இந்த உணவு. அடக்காயிட்டேன்னா ஒரு மாதம் வச்சு தீர்த்தம் ஊத்துறா, அவங்க ஊத்துற நாராது, வாடை வராது, சந்தன வாடை, மகிழ்ச்சியான வாடை, முகம் அப்படியே சுகமாக இருக்கும்.
சாதாம தூங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அடையாளம். ஒரு அடக்காயின்னு வந்து சொன்னானா ஒரு ஆட்டு ஊத்துவாங்க. வெளியில செத்த உடனே உயிர் போச்சு, எதனா ஊத்தி பாருங்க போதா போகாது. இங்க ஊத்துறாங்க, சாட்சிக்கு ஆள் இருக்கு. தீர்த்த கொண்டு போய் வாயில ஊத்துவாங்க. இங்க வந்து படிப்பா அழுவ மாட்டா. ஜெயித்துக்கிட்ட அடையும் போது அழுவலாமா? எமாட்ட போய் மாட்டிக்கிருந்தா அழுவுது. பிசாசியா போயிட்டான். பெரிய அறிவாளி, உலகத்துக்கு நான் தான் பெரிய ஆளான்னா கோடீஸ்வரன் நோட்டை வச்சு கடைசியில் எமையெல்லாம் மாட்டிக்கினா அதுக்கு ஏதோ கட்டி போச்சு அழுகுது. ஓகே, அப்ப இங்க இறந்ததுக்கு அப்புறம் அடையாளங்களா ஏதாவது நீங்க தீர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு உள்ள போக வராது. கருமணம் இருக்கும், உடல்ல சொடக்கு வருதும், கை அசையும், கை எடுத்தா எட்டெல்லாம் வடிவம் கை இப்படி எல்லாம் முன்னாடி அவங்க வந்து பூணு உருவாயிருந்தாங்க. நேரம் ஆயிடும். இப்ப அந்த தீர்த்தம் சொல்றீங்களா, அது வந்து வெறும் தண்ணியா இல்ல வேற ஏதாவது கலந்தா? இங்க சாமி இங்க வச்சு கிடைக்கிறது. அடக்கம் பண்றது எப்படி பண்ணுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்ன வித்தியாசம் மத்தவங்க அடக்கம் பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க எப்படி பண்ணுவீங்க? அதாவது வெளியில பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க, அவங்க தண்ணி அறியாத. அப்ப வெளியில தண்ணி அறியாதவங்களாம் வெளியில பார்த்தா யமன் வந்து தீண்டிடுவான். அப்ப அவங்க நாரி நரம் குழஞ்சு போயிடுறாங்க. அப்ப நரகத்துக்கு போன அடையாளம் ஏன்னா இப்ப இதுல சொல்றாங்க, குரான்ல சொல்றாங்க, பைபிள்ல சொல்றாங்க, எல்லாத்துலயுமே சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இருக்கும். இவங்களோட அவங்க ஒரு மனிதன் படிச்சுட்டு வந்தானா பரிச்சையில பாஸ் ஆகி பயிலானா எப்ப பார்ப்பாங்கன்னா ரிசல்ட் வந்த பிறந்து பார்ப்பாங்க. இங்க வந்து அவங்க தெய்வத்தை எவ்வளவு தேடி இருக்காங்க, வணக்கத்துல அவங்க அதுதான் இறந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எப்படி அடக்கம் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அடக்கம்னா மண் மறைவு தான், அப்படியே வச்சு புதைச்சிருவீங்க. சரி, மண் மறைவு தான் பண்ணுவாங்க. மூணாம் நாள் 40 நாள் பண்ணுவாங்க. அவங்க வந்து அடக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த முகங்கள் வேர்க்கும். அவங்க தீர்த்தம் கொடுத்தாங்க, தீர்த்தம் வாங்கி கொடுப்பாங்க. கை கால செலவு இருக்கும், நெத்தி எடுக்கலாம். மஞ்சள் முகங்கள் மஞ்சள் நிறமா இருக்கும். அவங்க சொல்லிட்டு அடக்கம் போவாங்க. இப்போ இங்க வந்து நான் பாக்கும்போது சில பேர் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் போட்டிருக்காங்க, சில பேர் வெள்ளை கலர் போட்டிருக்காங்க, அது என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஐயா? இப்போ நான் வந்து ஈசன் அடைஞ்சாலு நம்ம உயிர் காட்டிருக்கா, என் உயிர் காட்டிருக்கா, உன் உயிர் பாத்துருக்கியா? உயிர் எங்க தெரியுமா? தெரியல எனக்கு. அதுக்குதான் இந்த கலர். இப்ப நீங்க ஈசனை பாத்திருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து அது எப்படி எங்களுக்கு, அதாவது நீங்க பாத்திருக்கீங்கன்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியா? நான் சும்மா இது வந்து நான் உங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். சொல்றீங்கல்ல வெள்ளை, இவங்க இறைவனை புரிஞ்சுக்கிட்டவங்க ஆரஞ்சு கலர் போடுறாங்க, புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்னு கேக்குறேன். அதைதான் கேக்குறேன். உபதேசங்கள் தீட்சைகள் வாங்கினவங்க அதைதான் கேக்குறேன். தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் அவங்க வந்து உபதேசங்கள் தீட்சைகள் வாங்கினவங்க. இவங்களும் உபதேசங்கள் தீட்சைகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. லட்சக்கணக்கான ஆள் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. 50 வருஷம் முன்னாடி சேர்ல உட்காந்து திருவாக்கு பண்ணாங்க. டேப் இருக்காது தெரியுமா? பேசுனா பதியம். திருப்பி ஆப் பண்ணி போட்டா நான் என்ன பேசுனா தேரும் இல்லையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி திருவாக்கு பண்ணாங்க. 6 மணிக்கு வணக்கம் நடக்கும், 5:30 மணிக்கு படிப்பாங்க, 6 மணிக்கு வணக்கம் நடக்கும். அப்புறமா ஒரு 10 நிமிஷம் போடுவாங்க காதுல கேக்குல படிச்ச ஈசன் திருவாக்கு. யமகிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. மாதா பிதா குரு தெய்வம், குரு கிட்ட போக நேரா தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. நான் சிசியர் தெய்வத்தோட. இப்ப நான் இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஆள் வந்திருக்கேனா தெய்வமே தெரியாது. நாங்க சொல்லியிருக்கோம் செயல் இருக்க. இங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்போட எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி, 3000 குடும்பங்கள் வீடுகள்லாம் ஒரே மாதிரி பண்ணிருக்கீங்களா? இது வந்து ரூல்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்க அத சொல்லுங்க. உலகம் சீக்கிரம் அழியதான் போகுது. இதெல்லாம் டம்பரி. ஆமா, பரமட்டு கிடையாது. அத புரிய வைக்கிறதுக்காக ஓலை வெளி கோயிலுங்களா பாத்தீங்கன்னா கோபுரம் கட்டியிருக்கான். நிலநடுக்கம் வரும்போது
பூமியில உண்டு 1000 பேர் உள்ள இருக்காங்க கோயில்ல. ஒரு ஆள் வெளிய வர முடியுமா? சிறுசில்லன்னா உலகம் இல்ல. ஒரு கை இல்லாம ஆள் இருக்கல இருக்கானா? கால் இல்லாம ஆள் இருக்கானா? ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு கை இருக்கு, இது இல்லாட்டி இருக்க முடியாது. அப்ப எது முக்கியம்? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. நான் சின்ன பிள்ளைகள் கேட்டேன், தலைக்கு வந்தது தலைப்பாட போச்சுன்னு. அது வந்து அவங்களோட செய்யுது, ஈசனோட செய்யுது இல்லையா? தலை இல்லாட்டி நடக்க முடியுமா? முடியாது. ஒரு கை இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கால் இல்லாம இருக்கா உயிரோட இருக்கான். தலை இல்லாட்டி சிரஸ் அதான் முக்கியம். உலகம் சிரஸ் இல்லைன்னா உலகமே கிடையாது. சிரஸ் இதுதான் உலகம். எது இப்போ வீட்டில் எல்லா விசேஷமும் பண்ணுறியோ, அதில் ஒன்று போடாமல் இருந்தா? எல்லா விசேஷம் நல்லா பலகாரம்லாம் பண்ணிக்க, அதில் ஒன்று போடாமல் இருந்தா? உப்பா. சூப்பர். உப்பு போடாதான் நாக்கு வெளி துப்பும், உப்பு போட்டால் உள்ள தள்ளுது. ஆடு மரத்து இருந்தா நீ உப்பு போட்டாலும் சரி, உப்பு போடலாம் சரி, அது மாதிரி சாப்பிட்றதுலாம் சாப்பிட்றது இல்லையா? நம்ம ஒரு வாழைப்பத்தை சாப்பிட்டு தூக்கி போட்டால் தோல் சாப்பிடுது, அது கேட்குதா? ஏன் நீ மாத்த பழம் சாப்பிட்றீங்க தோல் போடுற கேட்டிருக்கா? அதுக்கு அறிவு இல்லை, அஞ்சு அறிவு தான். அதனால் நீ எது போட்டாலும் ஒரு வாரம் கஞ்சி ஊற்றினாலும் குடிக்கும். அந்த மாதிரி மனிதனுக்கு தான் அறிவு கொடுக்குது. இல்லை பணம் வரி, ருசி வரி, அந்த வரியில் நான் தெரிகிறேன். உயிரை பற்றி கவலையே இல்லை. உயிர் பார்க்குறதா? அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்க உயிர் பார்க்குறதா? எங்கே இருக்கு? மல்லிகடையில் வைக்கிறதா? நமக்குள்ளதான் உயிர் பார்க்குற இடம். உயிரை பார்க்கறதாங்கிற உலகத்தில் இருக்கீங்க, இங்கே உயிரை பார்த்தவங்க இங்கே இருக்கிறாங்க. உயிர் பார்க்குற இடம் அது. உயிர் பார்க்காத இடம் நீங்கள் வெளியூர் ரோடுக்கு வெளியில். உலகத்தில் எட்டு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. விவசாயத்தை தவிர எதுவுமே பூரா மனிதனுக்கு தான், வேற மிருகத்துக்கே போடலையே. ஆறு வரி படித்த மனிதனுக்கு தான் எழுதியிருக்கு, மிருகத்துக்கே கிடையாது. அதுக்கு தண்டனை கிடையாது. இப்படியெல்லாம் போட்டு படித்து வந்து ஆளாக்கி தன்னை அறியாமல் இருந்தா? இதை மெய்வழிச்சாலை ஆண்டவங்க தான் இந்த ஊரை உண்டாக்கினாங்க. இங்கே குடிசை வந்து கரண்ட்டு கனெக்ஷன் கிடையாது, தென்னை ஓலையில் வேயப்பட்ட வீடுகள், கேஸ் கனெக்ஷன் கிடையாது. பெரியவங்களாம் தவம் செய்து தன் உயிரை வந்து அந்த எல்லைக்கு மாற்றி வைக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து ஜீவப்பிரயாணம். ஜீவப்பிரயாணம் சாவுன்னு சொல்ல மாட்டாங்க, இறப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த தீட்டு ஆகாமல் பரிசுத்தமாக ஜீவன் உள்ளுக்குள்ளே அடங்குறதுன்னு ஒரு செயல் இருக்கு. இதில் வந்து 33 அங்கங்கள் வந்து தமிழில் வந்து விட்டுப்பட்டு போச்சு.